வணக்கம். வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக கௌரி. ஷமீனா முதலில் தலைப்புச் செய்தி. காவிரி வல்லுநர் குழுவுடன் தலைமை செயலர் சந்திப்பு, தமிழக நீர் தேவை பற்றி வலியுறுத்தல். காஷ்மீரில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சண்டை நீடிப்பு, பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை பிடிக்க முனைப்பு. விஜயதசமி திருநாள் கொண்டாட்டம், குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் தொடங்கப்பட்டது. மைசூருவில் 406வது ஆண்டு தசரா விழா, யானைகள் ஊர்வலத்துடன் உற்சாக கொண்டாட்டம். தமிழகத்தின் டெல்டா பகுதிகளில் 2 நாட்கள் ஆய்வுப் பணியை முடித்துக் கொண்ட வல்லுநர் குழுவினரை தமிழக தலைமை செயலர் சந்தித்து தமிழக நீர் தேவை பற்றி வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மத்திய நீர்வள ஆணைய தலைவர் ஜி எஸ் ஜா தலைமையில் 14 பேர் கொண்ட உயர்நிலை தொழில்நுட்ப குழுவை மத்திய அரசு அமைத்தது. இந்த குழு கர்நாடக மாநிலத்தில் உள்ள அணைகள், காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகள், பாசன பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் தமிழகத்திற்கு வந்தது. அதனையடுத்து தமிழகத்தில் 2 நாட்கள் ஆய்வை முடித்துக் கொண்ட அவர்கள் நேற்று இரவு சென்னை வந்தனர். தில்லி செல்லும் வழியில் சென்னை வந்த அவர்களோடு தமிழக தலைமை செயலர் ராமமோகன ராவ் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் அவர்களை சந்தித்து தமிழகத்தின் நீர்த்தீவை பற்றி வலியுறுத்தினார். பின்னர் தில்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த ஜி எஸ் ஜா செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது புள்ளி விவரங்களை தொகுத்து அறிக்கையாக 17ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க இருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாம்பூரில் கட்டடத்தினுள் பதுங்கியிருக்கும் தீவிரவாதிகள் மீது 2வது நாளாக இன்றும் பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். காஷ்மீரில் ஜீலம் நதியை அடுத்துள்ள பாம்பூர் பகுதியில் கட்டி முடிக்கப்படாத அரசு கட்டிட பகுதிகள் பலவும் இருக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் இங்கே புகுந்து கொண்ட 2 முதல் 3 தீவிரவாதிகளை பிடிக்க பாதுகாப்பு படையினர் நேற்று முதல் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஸ்ரீநகர் பகுதியிலிருந்து ஆற்று வழியாக படகு மூலம் தீவிரவாதிகள் அப்பகுதிக்குள் நுழைந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 2 காயமடைந்தனர். சண்டை நடக்கும் பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கும் நிலையில் தீவிரவாதிகள் மீது பாதுகாப்பு படையினர் கையெறி குண்டுகளை வீசியும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனிடையே காஷ்மீர் மாநிலம் ஷோபியான் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மத்திய பாதுகாப்பு படை வீரர் 3 உட்பட 8 படுகாயமடைந்தனர். அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வீரர்களின் வாகனங்கள் மீது தீவிரவாதிகள் திடீரென கையெறி குண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் வீரர்கள் 3 உட்பட 8 படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் அப்பகுதிக்கு அதிக அளவிலான வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து வலைதளங்களில் வதந்தி பரப்புவோரை கண்காணிக்க 10 கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 22ஆம் தேதி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் அவ்வப்பொழுது மருத்துவ அறிக்கையும் வெளியிட்டு வருகிறது. இந்நிலையில் முதல்வரின் உடல்நிலை குறித்து ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற வலைதளங்களில் சிலர் தவறான வதந்தியை பரப்பி வருகிறார்கள். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்களின் பேரில் இதுவரை 43 வழக்குகள் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வதந்தி பரப்பிய நாமக்கல் மற்றும் மதுரையைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முதல்வர் உடல்நிலை குறித்து இணையதளங்களில் வதந்தி பரப்புவோரை கண்டுபிடிக்க தனியார் தகவல் குழு வல்லுநர்கள் 10 கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் ஊத்துக்கோட்டையில் உள்ள 0 3 வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு இன்று காலை முதல் வினாடிக்கு 200 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. திறக்கப்படும் தண்ணீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு இன்று மாலை வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டையில் உள்ள 0 3 வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயதசமியை ஒட்டி தமிழகம் முழுவதும் குழந்தைகளுக்கு முதன் முதலாக கற்றுத்தரும் வித்யாரம்பம் விழாக்கள் நடைபெற்றன. குழந்தைகளை நெல் மற்றும் அரிசியில் அகரத்தை எழுத வைத்து பெற்றோர்கள் கல்வியை தொடக்கி வைத்தனர். விஜயதசமி திருநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி கோவில்களில் குழந்தைகளுக்கு கல்வி தொடங்கும் நிகழ்ச்சியாக வித்யாரம்பம் நடைபெற்றது.
திருவாரூர் அருகே உள்ள கூத்தனூரில் கல்விக்கு அதிபதி என கூறப்படும் சரஸ்வதிக்கு என அமைந்துள்ள தனி கோவிலில் இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனையொட்டி திரளான மாணவ மாணவிகள் தாமரை மலர்களுடன் வந்து தங்கள் புத்தகம் நோட்டுகள் பேனா பென்சில்களை வைத்து சரஸ்வதி தேவியை வழிபட்டனர். மேலும் பெற்றோர்கள் பள்ளியில் சேரவுள்ள தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து கோவில் சன்னதியில் அமர வைத்து நெல்லில் எழுத்துக்களை எழுத வைத்தும் பாடங்களை படிக்க வைத்தும் அழைத்துச் சென்றனர். கர்நாடகம் காவிரியில் நீர்த்தரப்பை அதிகரித்ததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 20ஆம் தேதி முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் தொடர்ந்து திறக்கப்பட்டதால் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்தது. காவிரி வல்லுநர்கள் குழுவினர் நேற்று அணையில் ஆய்வு செய்ததை அடுத்து காவிரியிலிருந்து நீர்த்தரப்பை கர்நாடகம் அதிகரித்துள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 4,338 கன அடியிலிருந்து வினாடிக்கு 6,873 கன அடியாக அதிகரித்தது. டெல்டா பாசனத்திற்காக தொடர்ந்து தண்ணீர் திறக்க முடியுமா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்திற்கு துணை முதல்வர் தேவையில்லை என்று தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் உள்ள திருநாவுக்கரசரின் இல்லத்தில் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பி கே தேவசிகாமணி அவரை நேரில் சந்தித்தார். அப்பொழுது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி வரும் 17-18ஆம் தேதிகளில் நடத்தவிருக்கும் ரயில் மறியல் போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்குமாறு கூறினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர் போராட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்தார். அப்பொழுது தமிழகத்துக்கு இப்போதைய சூழலில் துணை முதல்வர் பதவி தேவையில்லை என்றும் திமுக தலைவர் கருணாநிதி இதுபற்றி கூறுவது அவரது சொந்த கருத்து என்றும் மேலும் தெரிவித்தார். தெலுங்கானாவில் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி 21 புதிய மாவட்டங்கள் உருவாக்கும் திட்டத்தை மாநில முதல்வர் சந்திரசேகர ராவ் தொடக்கி வைத்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி ஆந்திர மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு நாட்டின் 29வது மாநிலமாக தெலுங்கானா மாநிலம் உருவானது. மாநிலத்தின் முதல்வராக TRS கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் பதவியேற்றார். இந்நிலையில் 10 மாவட்டங்கள் கொண்ட தெலுங்கானாவில் மேலும் 21 புதிய மாவட்டங்களை உருவாக்க சந்திரசேகர ராவ் அரசு திட்டமிட்டது. ஒரே நேரத்தில் இத்தனை புதிய மாவட்டங்களை உருவாக்குவதற்கும் பல்வேறு பகுதிகளை இணைப்பதில் உள்ள பிரச்சினைகளையும் கூறி எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் மாவட்டங்களை பிரிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மேடக் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிட்டிபேட் என்ற மாவட்டத்தை அவர் இன்று தொடக்கி வைத்தார். தசரா விழாவை ஒட்டி கர்நாடக மாநிலம் மைசூரு நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. அலங்காரம் செய்யப்பட்ட யானையின் மீது வைக்கப்பட்ட தங்க அம்பாரியில் சாமுண்டீஸ்வரி அம்மன் வீற்றிருக்க யானைகள் ஊர்வலம் நடைபெற்றது. நவராத்திரியை ஒட்டி 10 நாட்கள் நடைபெறும் இந்த தசரா விழா பன்னாட்டு அளவில் புகழ் பெற்றது. இந்த ஆண்டு 406வது தசரா விழா நடைபெற்றது. கர்நாடகத்தின் பெரும்பகுதிகளை தங்கம் வசம் வைத்திருந்த விஜயநகர பேரரசர்களால் 15ஆம் நூற்றாண்டு முதல் தசரா விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தசரா விழாவை ஒட்டி மைசூரு அரண்மனை மிகவும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கொட்டும் மழைக்கு நடுவே தசரா ஊர்வலம் நடைபெற்றது. அலங்காரம் செய்யப்பட்ட யானையின் மீது வைக்கப்பட்ட தங்க அம்பாரியில் சாமுண்டீஸ்வரி அம்மன் வீற்றிருக்க ஊர்வலம் நடைபெற்றது. இதனை கர்நாடக முதல்வர் சித்தராமையா தொடக்கி வைத்தார். யானைகளை தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக அலங்கார ஊர்திகள், நடன குழுக்கள், இசைக்குழுக்கள், ஒட்டகம் மற்றும் குதிரை பட்டாளமும் அணிவகுத்து சென்றதை 1,000,000கணக்கானோர் கண்டு ரசித்தனர். ஆட்டோ ஓட்டுநர் கடத்தி கொலை, 5 பேர் காவல்துறையினரிடம் சரண். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் மற்றும் மாநில மக்கள் சார்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா பூரண குணமடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஜம்மு காஷ்மீர் மாநில உணவுத்துறை அமைச்சர் சௌத்ரி ஜுல்பிகர் அலி தெரிவித்துள்ளார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து கேட்டறிவதற்காக ஜம்மு காஷ்மீர் மாநில உணவுத்துறை அமைச்சர் சௌத்ரி ஜுல்பிகர் அலி வந்திருந்தார். மருத்துவர்களிடம் அவரது உடல்நலம் பற்றி கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் மற்றும் மக்கள் சார்பில் ஜெயலலிதா பூரண நலம் பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார்.
காவிரி பிரச்சினையில் அரசியல் தலையீடுயின்றி பிரதமர் நரேந்திர மோடி செயல்பட வேண்டும் என புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு வந்த நாராயணசாமி பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழக அரசு காவிரியில் தண்ணீர் பெறுவதற்காக உச்சநீதிமன்றம் சென்று உத்தரவு வாங்கியும் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விடுவதில் பாரபட்சமாக செயல்படுவதாக கூறினார். தண்ணீர் திறந்து விடுவதில் காலதாமதம் செய்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து வருவதாகவும், இதேபோல் மத்திய அரசும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் காலம் தாழ்த்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளதாக நாராயணசாமி கூறினார். அகில இந்திய கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களின் பொன்விழா கொண்டாட்டம் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் நடைபெற்றது. பொன்விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநிலங்களவை துணைத் தலைவர் பி ஜே குரியன், கேரள மாநில ஆளுநர் சதாசிவம், அகில இந்திய கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் அமைப்பின் பொது மேலாளர் டேனியல், மதுரை பேராயர் அந்தோணி பாப்புசாமி, மாவட்ட ஆட்சியர் கோ வீரராகவராவ் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய பி ஜே குரியன், உலகின் தலை சிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் இடம்பெறும் வகையில் நமது கல்வி நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் தலையணை பகுதியில் குளிக்க சென்ற 4 பேர் தண்ணீரில் மூழ்கி பலியாகினர். தசரா விழாவை முன்னிட்டு 5 நாட்கள் அரசு விடுமுறை விடுக்கப்பட்டதை அடுத்து பலரும் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலாவாக சென்றுள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த வசந்த், சதீஷ், சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன், நக்கீரன் ஆகியோர் 4 பேரும் கன்னியாகுமரி மாவட்டம் பாபநாசம் பகுதிகளுக்கு சுற்றுலாவாக சென்றனர். நேற்று மதியம் பாபநாசம் தலையணை பகுதிக்கு குளிப்பதற்காக அவர்கள் வந்தபோது ஆழம் தெரியாமல் ஒருவர் தண்ணீரில் மூழ்கியுள்ளார். அவரை காப்பாற்ற சென்ற மற்ற மூவரும் அடுத்தடுத்து தண்ணீரில் மூழ்கியதை அடுத்து அப்பகுதியில் இருந்தவர்கள் தீயணைப்பு மீட்பு படையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர்கள் விரைந்து வந்து நேற்றிரவு முழுவதும் தேடி ஒருவரின் உடலை மட்டும் மீட்டனர். இன்று காலையில் மீண்டும் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது மற்ற மூவரின் உடல்களும் மீட்கப்பட்டன. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியரின் அலட்சியத்தால் பிறந்து 2 நாட்கள் ஆன குழந்தை இறந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து குறிப்பிட்ட செவிலியர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் வெத்தலக்காரன் பள்ளத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி தவமணி, இவருடைய மனைவி கலைவாணிக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சுகப்பிரசவம் நடைபெற்று ஆண் குழந்தை பிறந்தது. தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை அதிக அளவில் தண்ணீர் குடித்துள்ளதால் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை பின்னர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டது. நேற்று இரவு குழந்தைக்கு காய்ச்சல் வந்த நிலையில் சிகிச்சைக்காக வார்டில் இருந்த செவிலியர் சுபா என்பவரை கலைவாணி அழைத்துள்ளார். செவிலியர் 1 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக வந்துள்ளார். இதனால் உரிய சிகிச்சை இல்லாமல் குழந்தை இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. அலட்சியமாக இருந்து குழந்தையின் மரணத்திற்கு காரணமான செவிலியரை இடைநீக்கம் செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து உறவினர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் செவிலியர் சுபாவை தற்காலிகமாக பணிநீக்கம் செய்துள்ளது. வேலூரில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கடத்தி கொலை செய்யப்பட்ட பிரச்சினையில் 5 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். வேலூர் மாவட்டம் தோட்டப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விமலா, இவருடைய மகன் சந்தோஷ்குமார். ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வந்த இவர் கடந்த 3 தேதி காணாமல் போனார். இதுபற்றி அவருடைய தாய் விமலா வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் அதை ஏற்கவில்லை. இந்நிலையில் வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் 5 பேர் சரணடைந்தனர். இவர்கள் ஆட்டோ ஓட்டுநர் சந்தோஷ்குமாரை முன் விரோதத்தால் கடத்தி கொலை செய்து பாலாற்றில் புதைத்துள்ளதாக தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் இன்று காவல்துறையினர் வருவாய்த்துறை அலுவலர்கள் முன்பு சரணடைந்தவர்கள் காட்டிய இடத்தில் தோண்டிய போது சந்தோஷ்குமாரின் உடல் அழுகிய நிலையில் கிடைத்தது. இந்த கொலை குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செஞ்சியில் விஷவண்டு கொட்டியதாக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தந்தை மற்றும் 2 வயது குழந்தை பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சியை அடுத்த தடாகம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆசிரியர் ராஜவேலு. இந்த பகுதியில் மழை பெய்து கொண்டிருந்த பொழுது அருகிலிருந்த மாமரத்தில் விஷவண்டுகள் கட்டியிருந்த கூண்டு கீழே விழுந்தது. அப்பொழுது கூட்டிலிருந்து புறப்பட்டு வந்த விஷவண்டுகள் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை ராகுலை கொட்டின. குழந்தையை காப்பாற்ற சென்ற அவரது தந்தை ஆசிரியர் ராஜவேலு மற்றும் அவரது உறவினர்கள் 7 பேரையும் விஷவண்டுகள் கூட்டம் கடித்தது. வலி அதிகமானதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி முதலில் 2 வயது குழந்தை ராகுல் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அவரது தந்தை ராஜவேலுவும் பலியானார். வண்டு கடித்த மேலும் 5 பேர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கிடந்த ரூபாய் நோட்டுகள் தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் இன்று விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் வெட்டப்பட்ட ரூபாய் நோட்டுகள் புதுப்பாளையத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமானது என்று தெரியவந்துள்ளது. பண்ருட்டி அருகே கோழிப்பாளையம் பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமம் குச்சிப்பாளையம். இங்கு வயல்வெளி ஓடையோரும் ரூபாய் நோட்டுகள் காகிதம் வெட்டும் எந்திரம் மூலம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி காவல்துறையினர் ஆய்வாளர் தீபா தலைமையிலான குழுவினர் இன்று சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் துண்டு துண்டாக ரூபாய் நோட்டுகளின் மாதிரிகள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஆய்வாளர் தீபா, ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு எவ்வளவு என்பது குறித்து விசாரணை முடிவில்தான் தெரியவரும் என்று, குற்றத்தை செய்தவர்கள் விரைவில் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். இந்நிலையில் வெட்டி வீசப்பட்ட ரூபாய் நோட்டுகள் புதுப்பாளையத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமானது என்றும் தெரியவந்துள்ளது. புதுச்சேரி ஸ்ரீலட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் விஜயதசமியை முன்னிட்டு நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் திரளான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள ஸ்ரீலட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அத்துடன் தங்களது குழந்தையின் கையை பிடித்து நெல்லில் பெயர் எழுதியும் ஆ என்ற எழுத்தை எழுதியும் முதல் கல்வியை தொடக்கி வைத்தனர். குழந்தைகள் கல்வியில் நல்ல நிலையை பெற வேண்டும் என்பதற்காக வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். ஆயுத பூஜை மற்றும் தசரா பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை கொண்டாட உதகையில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் விடுமுறை நாட்களில் வழக்கமாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்படுவது வழக்கம். தற்போது ஆயுத பூஜை மற்றும் தசரா பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. மேலும் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. கடந்த மூன்று நாட்களில் மட்டும் அரசு தாவரவியல் பூங்காவில் மட்டும் 20,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்திருப்பதாக அலுவலர்கள் தெரிவித்தனர். கோயம்புத்தூர் நகரில் உள்ள அருள்மிகு சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற கத்தி போடும் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். கோயம்புத்தூர் டவுன்ஹால் அருகே உள்ள ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் அம்மனை அழைக்க இந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட 15 செட்டிமை மக்கள் கத்திப்போடும் திருவிழாவை நடத்தினர். அதேபோல் நேற்று பூ மார்க்கெட்டில் உள்ள மாகாளியம்மன் கோவிலில் இந்த கத்திப்போடும் திருவிழா ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் வேசுக்கோ தீசுக்கோ என்று பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் கத்தியால் உடலை வெட்டிக்கொண்டே அம்மனை அழைத்தனர். இதனால் தங்களது உடலில் ரத்தம் வடிந்தோடையும் கண்டுகொள்ளாமல் வெட்டுக்காயங்களின் மீது திருமஞ்சன பொடியை ஒற்றி வைத்துக் தொடர்ந்து ஆடிக்கொண்டே சென்றனர். பின் அந்த ஊர்வலம் சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் முடிவடைந்தது. அப்பொழுது அம்மனுக்கு சிறப்பு பூஜையும் தொடர்ந்து திருக்கல்யாணமும் நடைபெற்றது. நவராத்திரி விழாவையொட்டி ஈரோட்டில் நடைபெற்ற துர்கா பூஜையில் வட மாநிலத்தினர் பலர் பங்கேற்ற நடன நிகழ்ச்சி விடிய விடிய நடைபெற்றது. ஈரோட்டில் வசிக்கும் வடமாநில மக்கள் நவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். ஈரோடு கடைவீதியில் அமைந்துள்ள ராம்தேவ் கோவிலில் துர்கா தேவிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் பலர் பங்கேற்றனர். இதனையடுத்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் ஜவுளி சந்தை பகுதியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான வட மாநிலத்தவர்கள் அங்குள்ள திடலில் கூடி நவராத்திரி விழாவை கொண்டாடினர். அப்போது சிறுவர் முதல் பெரியவர் வரை பலர் விடிய விடிய தாண்டிய நடனம் ஆடி மகிழ்ந்தனர். தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருச்சி குணசீலம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் நடைபெற்ற பிரம்மோற்சவ தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். திருச்சி குணசீலம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலின் பிரம்மோற்சவ விழா கடந்த 2 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் ஒவ்வொரு நாளும் புஷ்ப வாகனம், குதிரை வாகனம், பல்லக்கு மற்றும் யானை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் உற்சவர் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பெருமாள் மற்றும் உபநாச்சியார்களுடன் ஊர்வலம் வந்த திருத்தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். திருத்தேரை பின்தொடர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் தேர் சென்ற பாதையில் பக்தர்கள் அங்கு பிரதட்சணம் செய்தனர். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் 321 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. தென்னாப்பிரிக்காவில் இலவச கல்வி வழங்க வலியுறுத்தி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் பொழுது பேருந்துகள் தீ வைக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் பல்கலைக்கழக கல்வி கட்டணத்தை 8% அதிகரிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர்கள் அனைவருக்கும் இலவச கல்வி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த வாரம் ஜோஹனஸ்பர்கில் உள்ள விட்ஸ் பல்கலைக்கழக வளாகத்தில் பேரணியாக சென்ற மாணவ மாணவிகளை அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து காவல்துறைக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பல்கலைக்கழகம் மூடப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் பல்கலைக்கழகம் திறக்கப்பட்ட பொழுதிலும் மாணவர்களின் போராட்டம் தொடர்கிறது. ஜோஹனஸ்பர்கில் நடைபெற்ற போராட்டத்தின் பொழுது பல்கலைக்கழக பேருந்து ஒன்றுக்கு மாணவர்கள் தீ வைத்தனர். இதனையடுத்து மாணவர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டி அடித்தனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. இந்தூரில் நடைபெற்று வரும் 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் 321 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வென்ற இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிரான தொடரை கைப்பற்றியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 557 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. இதனைத் தொடர்ந்து விளையாடிய நியூசிலாந்து அணி 299 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியில் முரளி விஜய் 19 ரன்களிலும் கம்பீர் 50 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். எனினும் மறுபுறம் நிதானமாக விளையாடிய சதீஸ்வர் புஜாரா சதம் அடித்து அசத்தினார். 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுக்கு 216 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் இந்திய அணி டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது. இதன் மூலம் நியூசிலாந்து வெற்றி பெற 475 ரன்களை இலக்காக இந்தியா நிர்ணயித்தது. அடுத்து களமிறங்கிய நியூசிலாந்து அணியால் இந்திய வீரர்களின் பந்து வீச்சை சமாளிக்க இயலவில்லை. இதனால் நியூசிலாந்து அணி 44.5 ஓவரில் 10 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதனையடுத்து இந்திய அணி 321 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெற்று நியூசிலாந்து அணியை இந்திய அணி ஒயிட் வாஷ் செய்துள்ளது. இந்த போட்டியில் 2வது இன்னிங்ஸில் சேர்த்து 13 விக்கெட்களை கைப்பற்றிய இந்திய அணி வீரர் அஸ்வினுக்கு ஆட்ட நாயகன் விருதும் தொடர் நாயகன் விருதும் வழங்கப்பட்டது. சாம்சங் கேலக்சி நோட் 7 ரக செல்போன் பேட்டரிகள் திடீரென்று வெடித்து விபத்துக்குள்ளாவதால் பன்னாட்டளவில் விற்பனைக்காக அனுப்பப்பட்ட 25 லட்சம் போன்களை அந்நிறுவனம் திரும்ப பெற்றதுடன் புதிய போன்களின் விற்பனையும் நிறுத்தி வைத்துள்ளது. சாம்சங் கேலக்சி நோட் 7 ரக மொபைல் போன்களின் பேட்டரி திடீரென்று வெடித்து சிதறி விபத்தை ஏற்படுத்துவதாக பல்வேறு தரப்பில் புகார் எழுந்தன. இத்தாலி நாட்டில் சமீபத்தில் ஒருவர் கடந்த மாதம் தனது சாம்சங் கேலக்சி நோட் 7 ஸ்மார்ட் போனின் பேட்டரியை ரீசார்ஜ் செய்த பொழுது அந்த செல்போன் திடீரென்று வெடித்து சிதறியது. இதனையடுத்து ஆஸ்திரேலியாவில் செயல்பட்டு வரும் குவாண்டஸ் மற்றும் விர்ஜின் ஆஸ்திரேலியா ஆகிய விமான நிறுவனங்கள் தங்கள் விமானங்களில் பயணம் செய்யும் பொழுது சாம்சங் கேலக்சி நோட் 7 போன்களை ஆன் செய்வது மற்றும் சார்ஜ் செய்வதை தவிர்க்குமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தியது. இந்நிலையில் கேலக்சி நோட் 7 ரக போன்கள் விற்பனையை சாம்சங் நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி வல்லுநர் குழுவுடன் தலைமைச் செயலர் சந்திப்பு, தமிழக நீர்த்தேவை பற்றி வலியுறுத்தல். காஷ்மீரில் தொடர்ந்து 2வது நாளாக சண்டை நீடிப்பு, பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை பிடிக்க முனைப்பு. விஜயதசமி திருநாள் கொண்டாட்டம், குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் தொடங்கப்பட்டது. மைசூருவில் 406வது ஆண்டு தசரா விழா, யானைகள் ஊர்வலத்துடன் உற்சாக கொண்டாட்டம். இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.